ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த நாய் பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். தற்பொழுது இந்த நாய்களை வந்து அதிகமானவர் வந்து வளர்க்கின்றார்கள். இலங்கையில் இருக்கிற நபர் கூட இந்த உள்ளூர் நாய்களிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கிற நாய்களை எல்லாமே இலங்கையிலே கொண்டு வந்து வளர்க்கிறார்கள். அதற்கான பராமரிப்பு செலவுகள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றன. அதாவது உள்ளூர் நாயை விட இந்த வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற நாய்களுக்கு செலவுகள் எல்லாமே செய்யப்பட்டு தான் இலங்கையிலே வந்து இந்த அதிகப்படியான இந்த வெளிநாட்டு நாய்கள் எல்லாமே வந்து வளர்க்கப்படுகின்றது. அது எல்லாமே அவர்களுடைய சொந்த விருப்பம். இலங்கையிலே வந்து அதிகமானவர் வந்து இந்த வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களை வந்து அதிகமாக வளர்த்து கொண்டு வருகின்றனர். ஆனால் அந்த வளர்க்கின்ற நபர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதிகமாக அந்த நாய்களுக்கு வந்து இந்த மாமிசங்களை வந்து உண்ண கொடுக்கின்றார்கள். ஏன் சொன்னால், அந்த நாய்களுக்கு மாமிசங்களை உண்ண கொடுக்காவிட்டால் அந்த நாய்களை வளர்க்கின்ற நபர்களை வந்து கடித்து தின்றுவிடும். இது போன்ற காரணங்களுக்காகத்தான் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற மக்கள் தங்களுடைய உணவு தேவைகளை வந்து இந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதனாலே வந்து குறைத்திருக்கின்றன. ஆனால் வீடுகளிலே வளர்க்கின்ற நாய்களுக்கு வந்து அதிகப்படியாக இந்த மாமிச உணவுகளை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றனர். வேறு வழி இல்லை, அந்த நாய்களுக்கு மாமிசம் வழங்கத்தான் வேணும். மாமிசம் வழங்கினால்தான் அந்த நாய்கள் வந்து வளர்க்கின்ற நபர்களை வந்து கடிக்காது, அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் ஏற்படுகின்றது. மாதம் மாதம் அதற்கான ஊசிகள் போட வேண்டும், மருந்து கொடுக்க வேண்டும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனாலே தான் அதிகப்படியான செலவுகள் வந்து செலவுகளை செலவழித்து இந்த நாய்களை எல்லாமே வளர்த்து கொண்டிருக்கணும். ஆனால் இந்த உள்ளூர் நாய்களுக்கு வந்து எந்த விதமான செலவுகளும் செய்யப்பட தேவையில்லை. நாங்கள் சாப்பிடுகின்ற உணவை அதனால் கொடுத்தால் அந்த நாய்கள் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வந்து வளரும். இந்த எல்லோருக்குமே வந்து இந்த நாய்கள் வந்து மிகவும் ஒரு பிடித்தமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இலங்கை உட்பட சர்வதேச நாடுகளிலே இந்தியாவிலே ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறார். அதாவது ஒரு நாயை வளர்த்த நபர் காணாமல் போயிருக்கிறார். அந்த நபரை வந்து அந்த அவர் வளர்த்த நாய் வந்து கண்டுபிடித்திருக்கிறது. இந்த விடயம் எங்கே இடம்பெற்றிருக்கோம்னு சொன்னால், கர்நாடகா மாநிலத்திலே அங்கே இருக்கின்ற ஒரு கிராமப்பகுதியில் இந்த சம்பவம் வந்து பதிவாகியிருக்கிறது. இந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒரு 50 வயதான நபர் என்ன செய்வார்னு சொன்னால், ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய வீட்டு தேவைக்காக இந்த அருகில் இருக்க கிராமத்துக்கு சென்று அங்கே இருக்கிற காட்டுப்பகுதியிலே விறகு வெட்டி அந்த விறகு வெட்டுகின்ற பணத்தின் மூலம் வருகின்ற பணத்தை வைத்து தான் அவருடைய குடும்ப வாழ்க்கை என்பது வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் வந்து ஒரு 10 வருஷமாக இவர் செய்திருக்கிறார். அதாவது 10 வருடமாகவே காட்டுக்கு சென்று அங்கே காட்டிலே இருக்கின்ற விறகுகளை வெட்டி அந்த விறகு மூலம் வருகின்ற பணத்திலே தான் அவருடைய குடும்ப வாழ்க்கை வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. வழமை போலவும் இவர் வந்து தன்னுடைய விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு சென்றிருக்கின்றனர். காட்டுக்கு சென்ற பின்னர் வந்து இவரை வந்து ஒரு வழமைக்கு மாறாக வந்து அதிக நேரமாக காணவில்லை. அதன் பிறகும் அவருடைய உறவினர்களும் பெற்றோர்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கின்றனர். வழமைக்கு அதிகமாக இவர் வந்து இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லை என்ற காரணத்தினாலே இந்த 50 வயதான நபனுடைய உறவினர்கள் என்ன செய்திருக்கிறான் சொன்னால், அருகிலே உள்ள உறவினர்களோடு சேர்ந்து மற்றும் பல நபர்களுக்கு அந்த அருகிலே இருக்கிற நபர்கள் எல்லோரும் ஒரு 50 பேர் சேர்ந்து என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், இந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற அவர் வழமையாக காட்டுக்கு சென்று உறவு வெட்டுகின்ற காட்டை வந்து தேடி பார்த்திருக்கின்றனர். அவரை வந்து அவர்களாலே வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக பல மணி நேரமாக அவரை வந்து கண்டுபிடிக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாமே அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னெடுத்தார்கள். ஆனாலும் பல மணி நேரமாக போராடுகின்றார்கள். காட்டினுடைய எல்லா பகுதியிலும் சென்று தேடுகின்றார்கள். ஆனாலும் வந்து இவரை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த நபர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தேடுகின்ற பணியை வந்து முற்றுமுழுதாக கைவிட்டுவிட்டு இனியும் தேட முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த 50 மேற்பட்ட நபரை என்ன செய்யணும்னு சொன்னால், தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்றதுக்கு வந்து திரும்பி போய் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திரும்பி போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு நாய் குலைக்கின்ற சத்தம் கேட்கின்றது. அதன் பிறகு அந்த நாய் குலைக்கின்ற இடத்திற்கு அந்த நபர்கள் சென்று பார்த்த பொழுதுதான் அங்கே வந்து அந்த விறகு வெட்டுகின்ற நபருக்கு அருகிலே இருந்து ஒரு நாய் வந்து குறைக்கின்ற சத்தம் கேட்டதன் பின்னர் அவர்களுமே வந்து சென்று போய் பார்த்திருக்கின்றனர். அங்கே வந்து அந்த நபர் வந்து மயங்கி கிடக்கின்ற நிலையை வந்து கண்டிருக்கின்றனர். அந்த நாய் வந்து யாருடைய நாய்ன்னு சொன்னால், இந்த 10 வருடமாக அந்த காட்டுக்கு விறகு வெட்ட செல்கின்ற நபருடைய அது வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த 10 வருடமாக அந்த 50 வயதான நபர் வந்து காட்டுக்கு செல்லும் பொழுதும் காட்டுக்கு சென்று விறகு வெட்ட செல்லும் பொழுதும் இந்த 10 வருடமாகவே வந்து இந்த நாயைத்தான் வந்து தன்னுடைய துணையாக வந்து அழைத்து சென்றிருக்கிறார் இந்த 50 வயதான நபரும். வழமை போலதான் இவரும் வந்து இறுதியாக வந்து விறகு வெட்டுவதற்காக சென்ற பொழுதும் இந்த நாயோடு கூட்டி சென்று நாயையும் வந்து
கூட்டிச் செல்கின்றார். ஆனாலும் அவருக்கு வந்து இந்த உடலிலே வந்து உபாதை ஏற்பட்டதன் காரணமாக அவர் வந்து மயக்க நிலைக்கு வந்து சென்று விட்டார். மயக்க நிலைக்கு சென்று விட்ட பின்னர் தான் அவர் வந்து ஒரு மரத்து கீழே வந்து மயங்கி வந்து விழுந்திருந்தார். பொதுவாக மனிதர்களுக்கு சொல்வார்கள், மனிதர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விட நாய்க்கு நன்றி செலுத்தினால் அது எங்களுடைய காலை வந்து எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வரும் என்று சொல்வார்கள். அந்த விடயம் வந்து உண்மையாகத்தான் இருக்கின்றேன்னு சொன்னால், இந்த 10 வருடமாக காட்டுக்கு சென்றிருக்கின்றார், பிறகுபட்டுவதற்காக சென்றிருக்கின்றார். ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையிலே அவருடைய உடலிலே களைப்பு ஏற்பட்டுத்தான் அவர் வந்து மயக்கமிட்டிருந்தார். ஆனாலும் இந்த அந்த ஊரில் இருக்கிற நபர்கள், 50க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து அந்த நபரை தேடினார்கள். ஆனாலும் அவர்களால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நாய் வந்து தன்னுடைய எஜமானை வந்து காப்பாற்றி இருக்கிறது. இதுதான் வந்து ஒரு உண்மையான விசுவாசம் என்று சொல்லலாம். ஏன் சொன்னால் 10 வருடமாக அந்த நாயை வந்து அவர் வளர்த்திருக்கிறார். அந்த நாய்க்கான உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாயை வந்து வளர்த்திருக்கிறார். அதை விட அந்த நாயை வந்து 10 வருடமாக தான் பிறகு வெட்ட செல்லும் பொழுதும் காட்டுக்கு கூட்டி சென்றிருக்கிறார். இப்படியான விசுவாசத்துக்குள்ளாகத்தான் அந்த நாயும் வந்து அவரோடு வாழ்ந்து வந்தது. ஆனாலும் தனக்கு சோறு போட்ட எஜமான், தன்னை வளர்த்த எஜமான் அவர் பேச்சு மூச்சம் இல்லாமல் கிடக்கினார். அவரை ஏதோ ஒரு வழியிலே நான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி இந்த நாயும் வந்து முயற்சி செய்து குலைத்திருக்கிறது. அந்த குலைத்ததை வந்து அதிலே அவரை தேடுகிற நபர்கள் வந்து கண்டிருக்கின்றனர். அதனாலே அந்த தன்னுடைய எஜமானை வந்து காப்பாற்றி இருக்கிறது என்ற நாய். காலங்களில் என்றதை விட இந்த தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்திலும் கூட இந்த நாய்களை வந்து அதிகமான மனிதர்கள் வந்து இந்த வேட்டைக்காக பயன்படுத்தினர். இந்த வேட்டைக்காக எதற்காக பயன்படுத்தினார்னு சொன்னால், இந்த காடுகளுக்கு சென்று நாய்கள் மூலமாக வேட்டையாடி மனிதன் தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நாயை வந்து பயன்படுத்தினார். அதன் பிறகு பலருவட்ட நாய்கள் வந்து இயற்கையாகவும் உற்பத்தி செய்யப்பட்டு பல பல நாடுகளைச் சேர்ந்த நாய்கள் வந்து பல்வேறு வட்ட நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆனாலும் அந்த நாய்களை விட இந்த உள்ளூர் நாய்கள் தான் வந்து ஒரு நன்றியுள்ள நாய் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட நாய்களுக்கு அதற்கான அந்த நாய்களை வந்து பராமரிப்பதற்கான செலவுகள் அதிகம். அதனாலே அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். ஆனால் இந்த உள்ளூர்லேயே இருக்கிற நாய்கள் அதாவது இலங்கையிலே சொல்ல போனால் ஊர் நாய்கள் தான் அதிகமான விசுவாசத்தன்மை உள்ள நாய் என்று ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த உள்ளூர் நாய்களை வந்து எங்களுடைய வீட்டினுடைய தாவாரத்திலும் கோடிப்போதையிலுமே வந்து கட்டிவிடுறோம். ஆனால் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களை அதற்கு அதிக லட்சங்களை கொடுத்து வேண்டி அதனை வந்து எங்களுடைய சொந்த வீடுகளுக்குள்ளே விட்டு வளர்க்கின்றோம். அதைவிட அந்த நாய்களை வந்து லட்சக்கணக்கிலே கொடுத்து கொள்வனவு செய்து அதற்காக அதிக பணங்களை வந்து செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஒரு சில நபர்கள் வந்து அந்த நாய்களுக்கென்று பிரத்யேகமாக அறைகளை கூட தயார் செய்து இந்த வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களை வந்து வளர்க்கின்றார்கள். அது அவர்களுடைய சொந்த விருப்பம். இலங்கையில் இருக்கின்ற அதிகமானோர் வந்து இந்த உள்ளூர் நாய்களை வந்து அதிகமாக கவனிப்பதில்லை. அதிகமான உள்ளூர் நாய்கள் வந்து இந்த ரோட்டுகளிலேயும் அதே போல் இந்த கடை தொகுதிகளையுமே இந்த சந்தை தொகுதிகளையுமே தான் அதிகமான உள்ளூர் நாய்கள் வந்து வளர்கின்றது. அதற்கு காரணம் இந்த இலங்கையில் இந்த வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களுடைய பெருக்கம் அதிகரித்து விட்டது என்று சொல்ல உள்ளூர் நாய்கள் தான் அதிகமாக இந்த விசுவாசத்தன்மை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகமானவர் வந்து இந்த இலங்கையிலே இந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களை வந்து வளர்க்கின்றார்கள். அந்த நாய்களுக்கு வந்து சரியான பராமரிப்புகள் இல்லாவிட்டால் அந்த நாய் வந்து இறந்துவிடும். அதைவிட நோய்கள் வரும். இப்படி பல பிரச்சனைகள் வரும். ஆனால் உள்ளூர் நாய்களுக்கு வந்து அதிகமாக பராமரிப்பு செலவு குறைவு. மனிதர்கள் எதை உட்கொள்கின்றார்களோ அந்த உணவுகளை கொள்ளும் இந்த உள்ளூர் நாய்கள். ஆனால் இந்த வெளிநாட்டு நாய்களுக்கு அப்படி இல்லை. அந்த நாய்களுக்கு பராமரிப்பு செலவு அதிகம். அதைவிட அதிகமாக இந்த இலங்கையில் இருக்கின்ற மக்கள் உண்கின்ற உணவை வந்து அதிகப்படியான நாய்கள் வந்து உட்கொள்ளாது. அதற்கு காரணம் அந்த நாய்களுக்கு வந்து அதிகப்படியான மாமிசங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும். மாமிசங்கள் அதிகமாக கொடுத்தால்தான் அந்த நாய்கள் வந்து அதிக காலம் வளரும். அதைவிட அதிக காலம் வளரும் என்றதை விட மாமிசம் கொடுக்காவிட்டால் வளர்க்கின்ற நபரையை வந்து இந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்கள் வந்து கடித்து தின்றுவிடும். இது போன்ற காரணங்களுக்காகத்தான் இந்த வெளிநாடுகளிலிருந்து
கொள்வரவு செய்யப்படுகிற நாய்களுக்கு அதிகமாக மாமிசம் வழங்கப்படுகிறது, அதைவிட அதிக செலவுகள் எல்லாமே செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த உள்ளூர் நாய்களுக்கு எந்த விதமான செலவுகள் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதை அந்த நாய் வந்து மனிதர்கள் நாங்கள் என்ன மாதிரியான உணவுகளை உட்கொள்கின்றோம் அந்த உணவுகளை வந்து அந்த நாய்கள் வந்து உண்டு வளரும். அந்த நாய்கள் மூலமாக அதிகமானவர் வந்து உள்ளூர் நாய்களைத்தான் வந்து தற்பொழுது காவலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கணும். அண்மை காலங்கள் கூட நாம் வந்து ஒரு வீடுகளிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது, இந்த வெளிநாட்டு நாய்களை வந்து ஒரு மூன்றுக்கு மேற்பட்ட நாய்களை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நபர். ஆனாலும் இந்த உள்ளூர் நாயமே வந்து வளர்த்திருந்தால் நான் கேட்டேன், எதற்காக நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று நாய்களை வளர்க்கின்றீர்கள், அதைவிட எதற்காக நீங்கள் உள்ளூர் நாயை வந்து ஒரு நாயை வளர்க்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர் ஒரே ஒரு பதில்தான் சொன்னால், தான் வந்து இந்த வெளிநாட்டு மோகங்களை பார்த்து நான் ஏமாந்து விட்டேன் என்று சொன்னார். நான் எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நான் வந்து இந்த வெளிநாட்டு நாய்கள் வந்து மிகவும் உயரமாக இருக்கின்றது, அந்த நாய் குறைத்தால் எல்லோரும் பயந்துடுவார்கள், இப்படி என்று பல கனவுகளோடு தான் அந்த மூன்று நாய்களையுமே தான் வந்து வேண்டினேன் என்று சொன்னார். ஆனால் நான் வந்து ஏமாந்து விட்டேன் என்று சொன்னார். எப்படி ஏமாந்து விட்டேன் என்று சொன்னார்னு சொன்னால், தான் வந்து அந்த நாய்களை வந்து அதிக பலங்கொண்டது, அந்த நாயை பார்த்தால் மக்கள் பயப்படுவார்கள் என்று தான் வேண்டினேன். ஆனால் அந்த நாய்கள் வந்து காலப்போக்கிலே சோம்பொறித்தனமாக இருக்கின்றன, அதாவது மிகவும் ஒரு வயது வந்த மனிதர் எப்படியான சோர்வத்தன்மையை வந்து வெறுமோ அதே போல இந்த நாய்களுக்கு காலங்காலம் தாண்ட தாண்ட அந்த நாய்களுக்கு இந்த வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களுக்கு உற்சாகத்தன்மை குறைகின்றது. ஆனால் நான் வந்து இந்த உள்ளூர் நாயை ஒன்றை வளர்க்கின்றேன், அந்த நாய் வந்து நான் அதற்கான எந்த செலவும் செய்ய மாட்டேன், நான் என்ன உணவை உண்பவனோ அந்த உணவைத்தான் அந்த நாய்க்கும் கொடுப்பேன், அந்த நாய் இதுவரைக்குமே வந்து எந்த விதத்திலுமே உற்சாகத்திலே குறைவில்லை, அதைவிட எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற வேறு நபர் யார் வந்தாலும் அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே செல்ல அனுமதிக்காது. ஆனால் இந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாயை வந்து ஒரு அவிட்டு விட்டால் அந்த நாய் வந்து ஏதோ ஒரு மூலையிலே வந்து சோர்வாக படுத்துவிடும், அதனாலே நான் வந்து நம்பி ஏமாந்து விட்டேன் என்று இந்த அந்த நபர் வந்து சொல்லியிருந்தார். உண்மையான விடயம்தான், எங்களுடைய உள்ளூர் நாய்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக உற்சாகத்தன்மை குறையாது, குறையும் எப்பொழுதுன்னு சொன்னால் அந்த நாய் வந்து வயது முதிர்ந்து அந்த நாயாலே இயலாமை போகின்ற காலத்திலே தான் உள்ளூர் நாய்களுக்கான உற்சாகத்தன்மை குறையும். ஆனால் இந்த வெளிநாடுகளிலே இந்த இறக்குமதி செய்யப்பட்ட நாய்கள் வந்து சரியாக பராமரிப்பு, சரியாக உணவு இது போன்ற எல்லாமே சரியாக செய்யப்படாவிட்டால் அந்த நாய்கள் வந்து ஒன்றுக்குமே வந்து உதவாமல் போய்விடும். இந்த 50 வயதான நபரும் இந்த உள்ளூர் நாயைத்தான் வளர்த்திருந்தார், இந்த உள்ளூர் நாய் மூலமாகத்தான் அவர் வந்து காப்பாற்றப்பட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்து என்ன ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். முதல் தடவை என்னுடைய சேனலை பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வார பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் டெய்லி போடுற வீடியோக்கு வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.